சார், கள்ளக்குறிச்சி கலவர விவகாரத்துல டிஜிபி ஒரு குழு போடுறாரு, அதே போல பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு குழு போடுறாங்க, இது எது மாதிரியான உங்க பார்வை என்ன சார்? அதாவது டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த கிச்சன் சொல்லுவாங்க, அது ஒரு ப்ரோவெர்ப். அது அந்த மாதிரி குழு மேலே குழு போகிறதுனால குழப்பங்கள் தான் அது அதிகரிக்கும். ஒரு தாயினுடைய ஒரு நியாயமான வேதனை, ஒரு தாயினுடைய அந்த உணர்வு, ஒரு தாயினுடைய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு வக்கில்லை. எனவே தான் நம்முடைய ஒரே நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரின் உண்மை நிலையை வந்து நாட்டு மக்களுக்கு கண்டறிந்து உரியவர்களெல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற வகையில் தான் சிபிஐ வந்து விசாரணை செய்ய வேண்டும் என்ற அந்த குரல் வந்து நாங்கள் ஒலித்திருக்கின்றோம். எனவே அந்த வகையில் வந்து சிபிஐ விசாரணை கோருவதுதான் வந்து சிபிஐ வந்து விசாரணை செய்வதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஆளும் அரசை பொறுத்தவரையில் வந்து இதில் வந்து விருப்பு வெறுப்பு இல்லைனா சிபிஐ விசாரிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? சிபிஐ விசாரிக்கிறதுக்கு உத்தரவிட வேண்டியதானே, ஏன் வந்து அந்த தயக்கத்தை காட்டுகிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே சிபிஐ விசாரணை வந்து கண்டிப்பாக வேண்டும். அவங்களாம் பலிகடா, காவல்துறை யார் வச்சிருக்கிறது கையில்? திரு ஸ்டாலின் வச்சிருக்காரு. அப்போ அவரை மாற்றணுமே, அவரை மாற்றணுமே. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? இது ஒரு சட்டம் ஒழுங்கு, ஒரு அமைதி என்று சொன்னால் ஒரு இந்தியாவிலே தமிழ்நாடு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில், புரட்சி எம்ஜிஆர் காலத்தில். ஆனால் திமுக எப்போது ஆட்சி வந்தால் சட்ட ஒழுங்கெல்லாம் பாலாக போயிடும். அதுதானே நீதிமன்றம் இன்றைக்கி சுட்டி காட்டிருக்கு, ரெண்டு கருத்து சுட்டி காட்டிருக்குல்ல. சட்ட ஒழுங்கை, அதாவது அமைதி பூங்கா என்ற அந்த பெயரை வந்து புரட்டி போட்டு விட்டது, தலைகீழாக மாற்றிடுச்சு வெடியாத அரசு. இன்னொரு கருத்து சொல்லியிருக்காங்க, ஒரு காவல்துறையே வந்து அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்லையா, அப்படி இருக்கா? அப்போ இது யாருக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் இது? நீங்கள் யோசனை பண்ணோம், இது உள்துறை கையில் வைத்திருக்கின்ற திமுக தலைவர் திரு ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அவமானமாக தான் நிச்சயமாக நம்ம கருத முடியும். உண்மையிலேயே அப்படி இருந்தால் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் ராஜினாமா செய்யணும், அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு கற்காலத்துக்கு போய்விட்ட மாதிரி வந்து ஒரு சட்ட ஒழுங்கே நாட்டில் இல்லையா? டிவியில் பார்த்துருப்பீங்க இல்லையா நீங்கள்? ஒரு இதுவரையில் பார்த்துலாம் அந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கலவரம் வந்து பார்த்தே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கலவரம் இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு வந்து முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அவராவது உள்துறை வந்து யாருக்காவது கொடுத்தா நல்லாயிருக்கும், அவர் கொடுப்பாரானா கொடுக்க மாட்டார். என்னங்க புதிய நாங்கள் தாங்க கட்சி, நாங்கள் கட்சின்னும்போது நாங்கள் தான் வந்து கணக்கு வழக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும். அதில் பொருளாளர் தான் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்குறோம். இதில் என்ன டவுட்டு? நோ டவுட், அவர் தான் அதிகாரம். 25ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கீங்க, ஒரு அத்தியாவசியம்ன்றது என்ன? இன்னைக்கு ஒரு மின்சாரம், மின்சாரத்தை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து மின்சாரம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. அப்படிதான் இன்னைக்கு மின்சாரம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் அம்மா பொறுத்தவரையில் வந்து ஒரு சீரான மின்சாரம், தங்கு தடையில்லாத மின்சாரம் வழங்கணுன்றதுக்காக எல்லா நடவடிக்கை எடுத்தாங்க. சரி, நிதி சுமை மின்சார வாரியத்துக்கு இருந்தாலும் கூட அதை பல்வேறு வகைகளில் நாங்கள்லாம் சமாளித்து அதன் அடிப்படையில் வந்து மக்களுக்கு எந்த சுமையும் தரல. ஆனால் இப்போ இவங்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி மக்களுக்கு வந்து முழுமையாக சுமை எடுத்துறாங்க, சுமையை கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. சரி, ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்பாக என்ன சொன்னீங்க? 2 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுக்கிறத மாதந்தோறும் ஒரு கணக்கெடுப்புன்னு சொன்னாங்க, அதையே செய்யலை. ஆனால் சொத்து வரி ஏற்றின போய் நாங்களாம் சொன்னோம், பம்பர் பரிசு அடுத்தது உங்களுக்கெல்லாம் காத்துட்டு இருக்குன்ட்டுன்னு. இது ஒரு பம்பர் பரிசு, இப்போ வந்து மின் கட்டண உயர்வு கொடுத்துட்டாங்க, அடுத்தது வந்து பேருந்து கட்டண உயர்வு அதுவும் வரும். இப்போ எழுதி வச்சிங்க நீங்கள், அதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன எழுதி வச்சிங்க, மின்சார கட்டண உயர்வு வரேன்னு. உயர்வுன்னு சொல்லாமல் அது எப்படின்னா மாற்றமா? இது என்ன மாற்றம்? திருத்தி அமைப்பான். நான் மாதிரி வந்து டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணுறாங்கப்பா. அப்பா தவ மாதிரி மக்களை வந்து முட்டாள் நினச்சிட்ருக்காங்களா இவங்க? ஆ, மக்கள்லாம் புத்திசாலிகள், அறிவாளிகள், உங்களை விட அவங்க வந்து யோசிக்கிற பன்மடங்கு திறமை கொண்டவங்க. நீ எப்படி தான் அந்த வார்த்தை திருத்தி அமைப்பு, அதே போல் வந்து மாற்றி அமைப்பு திருத்தப்பட்டதுன்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து ஏமாற்றப்படுவீங்க. அதான் வந்து நிச்சயமாக நடக்கிற ஒரு விஷயம் அது.
அதனால் கண்டிப்பாக வந்து மக்களை முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆசிரியர் நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் ஒரு நிதி மேனேஜ்மெண்ட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணோம், எந்த வகையில் வந்து நிதி மேலாண்மை பெருக்கணும், அந்த ஒரு தன்மையோடு வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நிதியை வந்து நம்ம வந்து மிச்சப்படுத்த முடியும், அதன் மூலம் வந்து மின்சார வாரியத்துக்கு நம்ம வந்து ஒரு வருவாயை வந்து பெருக்க முடியும், அந்த வகையெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா பிளைண்டாக கருத்து குருடாக வந்து இதாவது உயர்வு உயர்வுன்ற பொருளில் வந்து ஒரு திருத்தம் மாற்றி அமைக்கப்படும் இதுதான். அதனால் இது வந்து மக்கள் விடுதலை செய்யல, முழுக்க முழுக்க வந்து ஏழை எளிய நடுத்தர மக்கள் எல்லோரும் பாதிக்கப்படுவாங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் நம்முடைய மன்மிகு அண்ணன் எடப்பாடியார் வந்து அறிவிச்சிருக்காரு. கழகத்தின் சார்பில் எல்லா மாவட்ட தலைநகர்கள் நடக்கும், சென்னையை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த மாவட்டமாக ஒரு எழுச்சியோடு நடக்கும். ஆனால் இந்த பொருளாதார விளைவு இருக்கலாம், 10 வருஷம் அதிமுக அரசோட பொருளாதார நிலைப்பாடு தான் காரணம்னு சொல்கிறாங்களே, இது நீங்கள் எப்படி எதுங்க இந்த விலை உயர்வுக்கெல்லாம் இந்த 10 வருஷமா அதிமுக அரசு ஆட்சி செய்த பொருளாதார நிலைதான் காரணம், அவங்களோட அவங்களால்தான் கஜானா காலியானதுனால்தான். அவங்க வீட்டில் சமையல் ஆகலன்னா கூட எங்களால் தான் காரணம்னு புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு வக்கீலாதவர்கள் பேச்சு பேசு. ஆட்சிக்கு வந்துட்டோம், ஒரு பெரிய ஒரு எக்கனாமிஸ்ட் குழுலாம் போட்டாங்களே, எதுக்கு போட்டாங்க? நாங்களாம் எக்கனாமிஸ்ட் குழு போட்டால் வந்து மாநிலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கணும், புரட்சி தலைவர் எக்கனாமிக்ஸ் குழுவை போட்டால் மாநிலத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறாரு. அறிவு இருந்தது பெருக்கணும், அறிவு இல்லை திண்டாடுறீங்க, அதான் விஷயம். அடுத்தது கொஸ்டின்.